விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேளவனுக்கு வாங்க. வேளவனில் மட்டும்தான் குறைந்த விலை நிறைந்த தரம். வேளவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம், மனசு மெச்சும். நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் தங்களோட ஃபர்ஸ்ட் வெட்டிங் அனிவர்சரியை தங்க குழந்தைங்களுக்கு கூட பயங்கர ஹாப்பியா கொண்டாடி இருக்கிறத விக்னேஷ் சிவன் அவர் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் ஷேர் பண்ணிருக்கக்கூடிய போஸ்ட்ல ஹாப்பி அனிவர்சரி அம்மா அப்பா அப்படின்ற அந்த டெக்கரேஷனோட அவங்க ரெண்டு குழந்தைங்களும் அதை பார்த்து ரசிக்கிற மாதிரியான ஒரு போட்டோ ஒன்று போட்டு கேப்ஷன்ல தேங்க்யூ பாய்ஸ் உயிரன் உழக் அப்படின்னு சொல்லி அவங்க பேரை போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிறப்பான ஒரு வெட்டிங் அனிவர்சரிக்கான செலிப்ரேஷனுக்கான அந்த டெக்கரேஷனுக்கு எந்த அளவுக்கு நீங்க தாட்ஃபுல்லா இருக்கீங்க அப்படின்றதையும் போட்டு லவ் யூ டூடா தங்கம்ஸ் சொல்லி அவர் ஷேர் பண்ணிருக்காரு. நயன்தாரா மற்றும் விக்னேஷ்வன் தங்களோட ஒரு வருட திருமண வாழ்க்கையை ரொம்ப ஹாப்பியா கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. இவங்களோட அந்த 7 வருட காதலை திரும்பி பார்த்தோம்னா ரொம்பவே அழகா இருக்கும். விக்னேஷ் சிவன் இயக்குன நானும் ரவிதான் படத்துல நயன்தாரா நடிக்கும் போதுதான் ரெண்டு பேருக்குமே காதல் மலர்ந்துச்சு. அதுக்கப்புறமா சில வருஷங்கள் காதலிச்சுட்டு வந்தாங்க. விக்னேஷ் சிவன் 7 வருஷத்துக்கு மேலா காதலிச்சுட்டு வந்த நடிகை நயன்தாராவை இரு வீட்டாரோட சம்மதத்தோட கடந்த 2022 வருஷம் June 9 மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. மகாபலிபுரத்துல இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர விடுதலை இவங்களோட திருமணம் மிக பிரம்மாண்டமா நடந்துச்சு. திருமணமான 4 வாடகை தாய் மூலமா குழந்தை பெற்றதை அறிவிச்சு இன்பதிர்ச்சி கொடுத்தாங்க நயன்தாரா. இந்த விவகாரம் கொஞ்சம் சர்ச்சையாவும் ஆச்சு. அதுக்கப்புறமா நயன்தாரா விக்னேஷ் சிவன் தரப்புல இருந்து தங்களுக்கு 2016 பதிவு திருமணம் நடந்துட்டாதாவும் மருத்துவரோட அனுமதியோட ப்ராப்பரான ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் நாங்க வாடகை தாய் மூலமா குழந்தை பெற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வச்சாங்க. அதுக்கப்புறமா தன்னோட குழந்தைகள் தொடர்பான நிறைய புகைப்படங்களை இன்ஸ்டாகிராம்ல பகிர்ந்துகிட்டு வந்தாரு நம்ம விக்னேஷ் சிவன். ரீசெண்டா கூட ஒரு விருது வழங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில நயன்தாரா முதல் முறையா தன்னோட குழந்தைகளுக்கு பேர்களை வந்து சொன்னாங்க. ஒரு மகனுக்கு உயிர் ருத்ரேனில் என் சிவன் அப்படின்னும், இன்னொரு குழந்தைக்கு உலக் தெய்வேக் என் சிவன் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி நிறைய ஹாப்பி மூமெண்ட்ஸோட நயன்தாரா விக்னேஷ் சிவனும் தங்களோட ஒரு வருட திருமண வாழ்க்கையை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி தொடர்ந்து அவங்களோட வாழ்க்கையில நிறைய ஹாப்பி மூமெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு இந்தியா கிட் சார்பா வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேளவனுக்கு வாங்க. வேளவன்ல மட்டும்தான் குறைந்த விலை நிறைந்த தரம். வேளவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம், மனசு மெச்சும்.